ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வேலை வாழ்க்கையும் சொந்த வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்திப்படுத்தக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான சில யுக்திகளை தான் பார்க்க போறோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இந்த பேர்லயே மீனிங் புரிஞ்சிருக்கும். நம்ம வேலை வாழ்க்கை வேற, சொந்த வாழ்க்கை வேற. வெறும் வியாபாரம், ஆஃபீஸ் கம்பெனி இது மட்டுமே தான் லைஃப்னு போகக்கூடாது. அதுக்கு வெளியிலையும் அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸோட முக்கியத்துவம் நல்லாவே புரியும். ஆனா சில பேர் தான் அதை சரியா அச்சீவ் பண்ணுவாங்க. தனக்குன்னு இருக்க பர்சனல் வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு வேலைக்குன்னும் தனியா நேரம் ஒதுக்கிட்டு இருக்கப்பதான் மன அழுத்தம் இல்லாத லைஃப் நமக்கு கிடைக்கும். நேரம் மேலாண்மை இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க்னு சொல்லலாம். அதை பிளான் போட்டு செயல்படுத்தினா மட்டும்தான் ப்ராப்பரா டைமை மேனேஜ் பண்ண முடியும். புதுசா சேர்ந்த ஒரு மரம் வெற்றவனை பார்த்து அரசர் ரொம்பவே பிரமிக்கிறாரு. ஏன்னா அந்த மரம் வெற்றவரு தன்னோட வேலையில அவ்வளோ டெடிக்கேட்டடா இருக்காரு. தன்னை யாருமே ஊக்குவிக்கலனாலும் கூட தன்னோட வேலையில எவ்வளோ பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டா கொடுக்கறாரு. வேலைக்கு சேர்ந்த முதல் மாசமே கிட்டத்தட்ட 18 மரங்களை வெட்டினாரு. இதை பார்த்த அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடுத்த மாசமோ அந்த மரம் வெற்றவரு முதல் மாசம் போட்ட அதே எஃபர்ட்டை போடுறாரு. ஆனாலும் அந்த மாசம் வெறும் 15 மரங்கள் தான் வெட்டுறாரு. மூணாவது மாசம் வந்துருச்சு, அதே எஃபோர்ட் போட்டு அவரால் வெறும் 12 மரங்கள் தான் வெட்ட முடிஞ்சது. அரசர் அந்த மரம் வெற்றவரை நேர்ல சந்திச்சு, நீ நல்லதான வேலை பார்த்த, ஆனா மாதங்கள் போக போக உற்பத்தி கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னு அரசர் அவர்கிட்ட கேக்குறாரு. அப்படியா அரசே, நான் நல்லாதான் வேலை பாக்குறேன். ஒருவேளை நான் பலவீனமாகிட்டனோ, வயசு அதிகமாகிடுச்சோ, அதனால கூட என்னால வேலை பார்க்க முடியாம இருக்கலாம் அப்படின்னு மரம் வெற்றவர் சொல்றாரு. உன்னோட கோடாலிய நீ எப்ப கடைசியா கூர்மையாக்குன அப்படின்னு அரசர் அந்த மரம் வெற்றவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவரும், கடந்த 3 மாசத்துல நான் ஒரு தடவை தான் கூர்மையாக்குன அப்படின்னு சொல்றான். அதனாலதான் உன்னால நிறைய மரங்களை வெட்ட முடியலன்னு அரசரும் சொல்றாரு. இந்த கதையில இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியும். உங்க இலக்கை நோக்கியும் வேலையை நோக்கியும் நீங்க எஃபர்ட் போட்டு கடினமா உழைக்கிறது நல்லதுதான். ஆனா நம்ம வாழ்க்கையோட ப்ரையாரிட்டிஸ பேலன்ஸ் பண்ணணும். ஃபேமிலி கூட சரியான டைமை இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்குன்னு ரிலாக்ஸ் பண்ணிக்க டைமை கொடுத்துக்கணும். இதுதான் உற்பத்தியை பூஸ்ட் அப் பண்ணும். ஒரே அடியா வேலை மட்டும்தான் முக்கியம்னு அதுலயே இருக்கக்கூடாது. அப்ப நமக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். அப்போதான் ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ண முடியும். இப்போ டைமை மேனேஜ் பண்ணி சொந்த வாழ்க்கை பிளஸ் வேலை வாழ்க்கை இரண்டையும் ஹாப்பியா வாழறதுக்கான சில டிப்ஸை பார்க்கலாம். முதல் யுக்தி, டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ். ஐசன் ஹோவர், இவர் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸை வெளிப்படுத்தினாரு. இது மூலமா எது அவசரமான டாஸ்க், எது முக்கியமான டாஸ்க் அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். அவரை பொறுத்தவரை முக்கியமான டாஸ்கை விட அவசரமான டாஸ்க்கு தான் அதிக கவனம் செலுத்தணும். எந்த வேலை அவசரமா முடிக்கக்கூடிய வேலையா இருக்கோ, பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி, அதுக்கு தான் முதல்ல கவனம் செலுத்தணும். முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அர்ஜென்டான கால் வரும். அப்ப அந்த அர்ஜென்டான காலை தான் அட்டன் பண்ணணும். டைட் டெட்லைன் இருக்க வேலைகள், மீட்டிங்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபிளைட், ட்ரெயின், இதெல்லாமே அர்ஜென்டான வேலைகள். இன்னொரு பக்கம் இம்பார்ட்டன்ட் டாஸ்க், இதெல்லாம் முக்கியமானதுதான் ஆனா அவசரமானது கிடையாது. இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குக்கும் அர்ஜென்ட் டாஸ்க்குக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்னன்னா, அர்ஜென்டான டாஸ்க் அப்பவே முடிக்கலனா அதோட விளைவுகள் மோசமா இருக்கும். ஆனா இம்பார்ட்டன்டான டாஸ்க் முக்கியம்தான், பட் அதை இப்பவே முடிக்கிறதுனால அவ்வளவு பாதிப்புகள் இருக்காது. முடிவுகள் எடுத்து சரியான கவனத்தை செலுத்தி தான் அந்த முக்கியமான டாஸ்கை முடிக்கணும். ஸ்டீஃபன் கோவிய பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ல அதிக கவனத்தை செலுத்துறதை விட அர்ஜென்ட் டாஸ்க்ல தான் இப்பவே அதிக கவனம் செலுத்தணுமா. ஆனா நம்ம கவனம் செலுத்தக்கூடிய வேலையில நல்ல நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி அதை உருப்படியாகவும் முடிக்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ்ல மொத்தம் 4 பகுதிகள் இருக்கு. இதை 4 quadrants அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 கட்டம் போட்டு வச்சுக்கணும். முதல் கட்டம், அதாவது quadrant 1ல இது ரொம்ப முக்கியமான டாஸ்க், அர்ஜென்டான டாஸ்கோ, அது எல்லாத்தையும் எழுதணும். உதாரணத்துக்கு 3 நாள்ல முடிக்கணும்னு டெட்லைன் இருக்க டாஸ்க், அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் வரும். சில அவசரமான முக்கியமான டெய்லி டார்கெட்ஸும் வரும். இதை முடிக்கலனா பாதிப்புகள் பெருசா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை இதுல எழுதி வச்சு அதை முடிக்கணும். 2வது quadrantல முக்கியமான டாஸ்க், ஆனா அந்த அளவு அவசரம் இல்ல, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க டாஸ்க் எல்லாத்தையும் எழுதணும். இப்படி இருக்க டாஸ்க் எல்லாத்துக்கும் கவனமான பிளானிங் வேணும். முன்னாடியே அட்வான்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும். சில ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வேணும். இதெல்லாமே முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு, இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ள நீங்க ரெக்கார்ட் முடிச்சாகணும். ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாஸ்க் தான். ஆனா உங்களுக்கு 1 month கேப் இருக்கு. சோ உங்களோட அர்ஜென்டான இம்பார்ட்டன்டான டாஸ்கை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இம்பார்ட்டன்டான டாஸ்க்கு நீங்க வரலாம். சோ இப்படி இருக்க டாஸ்க் எல்லாத்தையும் quadrant 2ல எழுதிக்கோங்க. 3வது quadrant, இதுல வெறும் அவசரமான டாஸ்க் மட்டும் இருக்கணும். ஒரு டாஸ்க் ரொம்ப அவசரமா இருக்கு ஆனா அந்த அளவு முக்கியம் இல்ல. உதாரணத்துக்கு சில அர்ஜென்ட் மீட்டிங்ஸ், திடீர்னு ஒருத்தங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அர்ஜென்ட் கால்ஸ் இதெல்லாமே வரும். இதுல மாட்டிக்கிற நிறைய பேரால லாங் டேர்ம் கோல்ஸ்ல கவனம் செலுத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு ஆன்லைன் சேல் நடக்குதுன்னு வச்சுப்போம். அது இன்னும் 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஆனா உங்களுக்கு அந்த பொருளை இப்பவே வாங்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதை எப்ப வேணா நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். சோ இதை ஸ்கிப் பண்றதுனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகள் வராது. சோ இந்த டாஸ்க் உங்களோட 3வது priority இருக்கணும். 4வது quadrantல முக்கியமும் இல்ல, அந்த அளவு அவசரமும் இல்ல, இந்த மாதிரி டாஸ்க் எல்லாத்தையும் இதுல வச்சிடணும். இந்த டாஸ்க செய்யலனா அந்த அளவு பாதிப்பும் ஏற்படாது, இது அர்ஜென்ட்டும் கிடையாது,
ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ இதை பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு பழைய ஃபைல்ஸ் அழிக்கிறது, தேவையில்லாத பிக்ஸை டிலீட் பண்ணி ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுறது, லோனே வேணான்னு இருக்கப்போ ஹலோ சார் லோன் எடுக்கிறீங்களா அப்படின்னு 1000 தடவை கால் வந்தால் டாடா பாய் சொல்லி பிளாக் பண்ணுறது, இதெல்லாமே லெஸ் அர்ஜென்ட் டாஸ்க்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடணும். முதல் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய டாஸ்க்குக்கு தான் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா அது ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் குவாட்ரண்ட்டை அதிகம் கண்டுக்க வேண்டாம். இப்படி 4 குவாட்ரண்ட்டாக பிரித்து உங்கள் டாஸ்க்கை அசைன் பண்ணிங்கன்னா உங்களால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியும். அடுத்த யுக்தி, ஒவ்வொரு நாளையும் ஒரு பிளானோட ஆரம்பிக்கணும். எந்த பிளானுமே இல்லாமல் சும்மா போகிற போக்கில் போவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாஸ்தியாகும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துக்கிறப்போ முதல் 30 நிமிஷத்தை இன்னைக்கு நாளை எப்படி செலவு பண்ணலாம்னு பிளான் பண்ணுறதுல செலவழிங்க. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இதுக்குன்னே நிறைய ஆப்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் இருக்கு, நமக்கு அழகா ரிமைண்டர் எல்லாம் கூட செட் பண்ணி கொடுக்கும். எவர் நோட், அனிடோ, பேஸ் கேம்ப் இந்த மாதிரி ஆப்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லப்பா எனக்கு டிஜிட்டலாம் வேண்டாம், இருக்கவே இருக்கு பேப்பர் பேனா, அதை எடுத்து லிஸ்ட்டை போட்டு எல்லாத்தையும் எழுதுங்க. பிளான் இல்லைன்னா எந்த வேலையும் ஸ்டார்ட் ஆகாது. எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கணும், அப்போதான் உங்களால அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியும். அண்ட் எப்பவுமே பிளான் பண்றப்போ நிறைய வேலைகளை அதுல பிளான்ல போடுங்க, பட் சுத்தமா உங்களால பண்ணவே முடியாது அப்படிங்கறதெல்லாம் பிளான்ல எழுத வேண்டாம். ஏன் நிறைய வேலைகளை போட சொல்றேன்னா, இப்போ நீங்க இன்னைக்கு பிளான் ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு வேலைன்னு வச்சிட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண தோணும். ஒரு வேலை தானே இருக்கு, நைட்டு பார்த்துப்போம் அப்படின்னு தோணும். பட் நிறைய வேலைகள் நீங்க எழுதுறப்போ இதெல்லாத்தையும் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படிங்கறதுக்காகவே ஒரு 4 வேலை போட்டிருந்தீங்கன்னா அதுல 2வது நீங்க முடிப்பீங்க. சோ எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கணும், அப்பதான் உங்களால அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியும். நான்லாம் மார்னிங் பர்சனே இல்ல, காலையில எழுந்திருச்சமா வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும், என்னால உட்காந்து பிளான் எல்லாம் போட முடியுமாப்பா அப்படின்னா முந்தின நாள் நைட்டே அடுத்த நாளைக்கான எல்லா பிளானையும் போட்டு முடிச்சிருங்க. ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஜஸ்ட் 30 minutes போதும். அதுவும் நீங்க டெய்லி உங்களோட பிளான்ஸ் போட ஆரம்பிக்கிறப்போ அந்த டைமும் குறைஞ்சிட்டே வரும். 5 minutes 10 minutes எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு ஈஸியா பிளான் பண்ணிட்டு தூங்கிடலாம். பிரையன் ட்ரேசி ஃபேமஸான ஒரு ஆத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, முந்தின நாள் நைட்டே அடுத்த நாளுக்கான எல்லா பிளானையும் பக்காவா போடுறப்போ அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம ஆழ் மனசுக்கு போகும், தூக்கத்திலே அந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராசஸ் ஆகும். காலையில நீங்க முழிச்சதுமே அன்னைக்கு நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த ஐடியாஸோடையும் இன்சைட்ஸோடையும் வேலை பார்க்க முடியும். சோ பெட்டர் நைட்டே ப்ரிப்பேர்டா தூங்குங்க. அடுத்ததா 3வது யுக்தி, குறிப்பிட்ட விஷயங்களை வச்சுக்கணும். மார்க் ஃபாஸ்டரும் ஒரு ஆத்தர் தான், டூ இட் டுமாரோ அப்படிங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சுக்கு ஃபேமஸான ஆளு. அவரு தன்னோட ரீடர்ஸ் எல்லாரையும் விஷ் லிஸ்ட்டை விட க்ளோஸ்டு லிஸ்ட் தான் யூஸ் பண்ண சொல்லுவாராம். விஷ் லிஸ்ட்னா நமக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கோ அதெல்லாம் பண்றது, அதுக்கான லிஸ்ட் எல்லாம் போடுறது. ஆனா க்ளோஸ்டு லிஸ்ட்ல அளவான விஷயங்கள் தான் இருக்கும், ஆசைப்பட்ட எல்லாமே இல்லாம சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும். விஷ் லிஸ்ட் போட்டோம்னா வானத்துல பறக்கணும், தண்ணி கடியில மிதக்கணும், சுறாமீனுக்கு முத்தம் கொடுக்கணும், முதல்ல மேல சவாரி செய்யணும், இப்படி லிஸ்ட் எல்லாம் நமக்கு பெருசா போயிட்டே இருக்கும். சோ க்ளோஸ்டு லிஸ்ட ரெடி பண்ணிக்கோங்க. 10 டாஸ்க் தான் முக்கியமான டாஸ்க், இந்த டாஸ்க் இப்ப பண்ணணும், இதை 2 பிரிச்சு பண்ணணும், இப்படி எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பண்ணிடுங்க. அடுத்ததா 4வது யுக்தி, போசெக் முறை. ஆப்ரஹாம் மாஸ்லோ மனுஷனுக்கான தேவைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு 5 ஹைரார்கி போட்டிருப்பாரு, அதுலதான் இந்த போசெக் மெத்தட் வருது. போசெக் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரனிம் தான், அத விலாவரியா சொன்னா பி அப்படின்னா ப்ரையாரிட்டி, அதாவது முக்கியத்துவம் கொடுக்கறது, ஓ அப்படின்னா ஆர்கனைஸ், எஸ் அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன், இ அப்படின்னா எக்கனாமிக், சி அப்படின்னா கான்ட்ரிபியூட். எது முக்கியமா இருக்கோ அது எல்லாத்தையும் சரியா தொகுத்து எதெல்லாம் செய்யணுமோ செய்யணும், அதுக்கான பொருளாதாரத்தையும் பார்க்கணும், கூடவே உங்க பங்களிப்பையும் மேனேஜ் பண்ணணும். இந்த போசெக் மெத்தடை யூஸ் பண்ணா முக்கியமா இருக்க விஷயங்களை சீக்கிரமே முடிச்சிட முடியும். 5வது யுக்தி, கவன சிதறல்களை குறைக்கணும். எந்த விஷயங்கள் எல்லாம் உங்க கவனத்தை சிதறடிக்குதோ அதெல்லாத்தையும் குறைக்கணும். 24 மணி நேரமும் வேலை செய்ய முடியாது, சரி 8 மணி நேரமாச்சும் உருப்படியா வேலை பார்க்கலாம்னு பார்த்தாலும் அதுவும் முடியாது, இடையில ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். முக்கியமா இந்த போனு பெரிய கவன சிதறல், வேலை பாக்குறப்போ சரி வீட்டுல இன்னைக்கு கறி குழம்பு செஞ்சு வைக்க சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணதான் போனை எடுப்போம், ஆனா எப்படின்னே தெரியாது, எதுக்கு எடுத்தோமோ அந்த வேலையை தவிர்த்துட்டு மத்த எல்லா வேலையும் அந்த போன்ல பாப்போம். சோ கவனத்தை செதறடிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததா 6வது யுக்தி, உங்க நேரமெல்லாம் எங்க போகுதுன்னு ஒரு ட்ராக் வச்சுக்கிட்டே இருக்கணும். வெறும் காஃபி குடிக்க காஃபி பிரேக்குக்கு மட்டும் உங்க நாளோட எவ்வளவு நேரம் செலவாகுதுன்னு ஐடியா இருக்கா? டிவி பார்த்துட்டே மட்டும் இருந்து எவ்வளவு நேரம் வீணாக்குறீங்க? மத்தவங்களை பத்தி புறம் பேசி எவ்வளவு நேரம் வீணாக்குறீங்க? இப்படி நீங்க வேஸ்ட் பண்ற நேரத்தை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? உங்க எண்ணங்கள், உங்க பேச்சுவார்த்தைகள், நீங்க செய்யற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாத்தையும் சரியா ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் தான் இதை செய்யணும், 2 மணி நேரம் தான் இதை செய்யணும் அப்படின்னு பெர்ஃபெக்ட் டைம் ஸ்கெடியூல் வச்சுக்கணும். காஃபி பிரேக்னு போய் 2 மணி நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் வீணாதான் போகும்,
அடுத்ததா ஏழாவது யுக்தி, உங்களுக்குன்னு ஒரு முறையை நிர்ணயிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் மேட்ரிக்ஸ் கூட ஒரு யுக்தி தான். ஒரு டாஸ்க்கு 30 நிமிஷம் அசைன் பண்ணணும். 25 நிமிஷத்துல அதை முடிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு 30 மினிட்ஸா பிரிச்சு பிரிச்சு பண்றப்போ ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஓவர்லோட் இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு நீங்க கூட ஒரு டெக்னிக் உருவாக்கிக்கோங்க, அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கெடியூல்ல வேலைக்கு மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு தனி நேரம், உங்க ஃபேமிலிக்குன்னு தனி நேரம், இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு ஸ்கெடியூல் பண்ணணும். எந்த டெக்னிக் உங்களுக்கு செட் ஆகுதோ அதுலயே கடைசி வர நிலையா இருக்கணும். இல்ல இது வேணாம் வேற மாத்திக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு டெக்னிக்கை மாத்திட்டே இருக்க கூடாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் உங்க இலக்குன்னா நீங்க பயன்படுத்துற அந்த டெக்னிக் மூலமா உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகுதான்னு பாத்துக்கணும். அடுத்ததா எட்டாவது யுக்தி, செயல்படுத்தணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதுல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதுக்கு போட்டு தலை பிச்சுக்காம அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை நோக்கி ஓடணும். அப்பதான் அதை சால்வ் ஆகும். அந்த இஷ்யூவை நினைச்சே புலம்புனா உங்க நேரங்கள் தான் தேவையில்லாம வீணாகும். சோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை செயல்படுத்த பாருங்க. அடுத்ததா 9வது யுக்தி, ஓய்வு. இதுதான் முக்கியமான விஷயம். என்னதான் மாடா உழைச்சாலும் மனுஷனுக்கு ஓய்வு வேணும், அப்பதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸா அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் டைம் ஸ்கெடியூல் போட்டுட்டு உங்க ஓய்வுக்குன்னு தனி நேரத்தை கொடுக்கலன்னா நீங்க போட்டு எல்லா பிளானும் வேஸ்டா தான் போகும். உங்க ஜாபையும் சொந்த வாழ்க்கையும் இந்த ஓய்வு தான் அழகா பேலன்ஸ் பண்ணும். வேலை பார்க்காம தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாம உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துங்க. இதுதான் உண்மையான ஓய்வு. ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க, யார பார்த்தாலும் கத்துறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஓய்வு தேவைன்னு அர்த்தம். அதை சரியா புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் அண்ட் லைஃப பேலன்ஸ் பண்றதுக்கு தேவையான ஓய்வை எடுத்துக்கோங்க. இந்த யுக்திகள் எல்லாம் தாண்டி காலையில சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம் வேணும். தூக்கத்திலே பாதி நாள் போனா கண்டிப்பா ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் கண்டிப்பா பண்ண முடியாது. இதுல ஒண்ணு கூட உருப்படியா பார்க்க முடியாது. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ல பெஸ்டா இருந்த சில முக்கியமான ஆளுங்களை பத்தி பாக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்றப்போ முதல்ல மைண்டுக்கு வர ஆளு எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க் ஒரு சிறந்த தொழிலதிபர். ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா இப்படி பல கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காரு. உன்னிப்பான இலக்குகள், வேலை ஈடுபாடு இதெல்லாத்துக்கும் சிறந்து விளங்கினவர் மஸ்க் தான். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்டோட முக்கியத்துவமும் இலான் மஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு. ஒரு இன்டர்வியூல தன்னோட யுக்தியை அவர் ரிவீல் பண்ணாரு. தன்னோட நேரத்தை அவர் 5 நிமிஷம் இன்கிரிமெண்ட்ஸா பிரிச்சு பாரு. கலர் கோட் சிஸ்டமை யூஸ் பண்ணி எது முக்கியமான டாஸ்கோ அதை மார்க் பண்ணி வச்சு அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாராம். அவருக்கும் சரி அவர் டீமுக்கும் சரி அவரு ரொம்ப மோசமான டெட்லைன் எல்லாம் பிக்ஸ் பண்ணுவாராம். அதாவது 10 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை 3 நாள்ல முடிக்க சொல்லி டெட்லைன் பிக்ஸ் பண்றது. இந்த மாதிரி இப்படி பண்ணா ஸ்ட்ரெஸ் தானே அதிகமாகும் அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. ஏன்னா மஸ்க் போடுற டைம் ஸ்கெடியூல் வேலை பார்த்துட்டு அதுக்கு தேவையான பிரேக் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை பார்க்கற மனுஷன்தான் இலான் மஸ்க். ஆனாலும் அவர் இப்போ உடற்பயிற்சி செய்யறது, ஃபேமிலி கூட நேரம் செலவு பண்றது, தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது இதெல்லாமே அவன் பண்றாரு. இதுக்கு காரணம் அவரோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான். இந்த நேர மேலாண்மை தான் அவரை பல ப்ராஜெக்ட்ஸையும் செய்ய வச்சிருக்கு, அவரோட இலக்கையும் அடைய வச்சிருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம இன்னொரு முக்கியமான ஆளையும் நினைவுல வைக்கணும். அவரோட பேரு ராண்டி பாஷ். இவர கார்னிகி மெல்லான் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு. 2006ல பாஷுக்கு பான்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கிறதா தெரிய வருது. அவர் கொஞ்சம் மாசம்தான் வாழ்வார்னும் சொல்லப்படுது. போதும் அப்படின்னு அவரை கிவ் அப் பண்ணாம அவரோட மிச்ச நேரங்கள் எல்லாத்தையும் சேமிச்சாரு. லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு தன்னோட மாணவர்களுக்காக சீரீஸ் ஒன்று கிரியேட் பண்ணாரு. அதுல தன்னோட அனுபவங்கள், தான் கத்துக்கிட்ட விஷயங்கள், தன்னோட வாழ்க்கையில நடந்த முக்கிய நிகழ்வுகள், கரியர் இதை பத்தியெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. தன்னோட கடைசி லெக்சர்ல பாஷ் நேர மேலாண்மையோட முக்கியத்துவத்தை பத்தி பேசினாரு. கூடவே நேரத்தை சரியா யூஸ் பண்ண பல யுக்திகளையும் பகிர்ந்தாரு. பெரிய பெரிய டாஸ்க் எல்லாத்தையும் பிரிச்சு சின்ன சின்னதா கட்டமைக்கணும், தெளிவான இலக்கை வைக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு தயங்காம நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்ல விஷயங்களுக்காக அதை செலவழிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. தன் வாழ்க்கை முடியற வரைக்குமே இந்த பாடங்களை தான் மாணவர்களுக்கு கத்து கொடுத்தாரு. 2008ல பாஷ் இறந்தாலும் அவர் ஒரு சிறந்த ஆசிரியரா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான பெஸ்ட் பர்சனாகவும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் பாராட்டப்படுறாரு. இப்படி நிறைய பேரு டைம் மேனேஜ்மெண்ட்ல சிறந்தவங்களா திகழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த யுக்திகள் எல்லாம் தாண்டி தினசரி கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும், ஆரோக்கியமான தூக்கமும் உணவு முறையும் இருக்கணும். இதெல்லாம் தான் மனுஷனை ஆரோக்கியமா வச்சுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்ல சிறந்து விளங்கினதா சொல்ற இலான் மஸ்க்கு டிப்ரெஷன் ஜாஸ்தி இருந்திருக்கு, அதையும் தான் அவர் கடந்து வந்திருக்காரு. நம்ம போடுற ஸ்கெடியூல்ல சின்ன சேஞ்சஸ் வந்தா கூட ஒர்க்கும் லைஃபும் பேலன்ஸ் ஆகாது, நமக்கு தான் அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சோ போடுற பிளானை பக்காவா போடுங்க. எக்ஸ்ட்ரா பொறுப்புகளை எடுத்துக்காதீங்க. எந்த வேலையை செஞ்சாலும் பிடிச்ச ஆசையோட செய்யுங்க. இதுக்கு 10 நிமிஷம் தான் அப்படின்னு அலாட் பண்ணிருந்தா அதை தவிர்த்து அதுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் செலவு பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணாலே ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் ஆகிரும். வேலை மட்டும் முக்கியம் இல்ல, ஃபேமிலியும் முக்கியம், உங்களுக்கான நேரமும் முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சு சரியான டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.
எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். மறக்காமல் இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.